இந்தியாவிற்கு தனது நண்பனின் அழைப்பை ஏற்று வந்து பிறகு தமிழ் திரைப்பட உலகில் கொடிகட்டி பறந்த ஒரு இயக்குனர், அதுவும் ஒரு அமெரிக்கர் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? அவர்தான் எலிஸ் ஆர் டன்கன். இன்றைய இளம் சினிமா ரசிகர்கள் பலரும் அதிகம் கேள்விப்படாத சினிமா பிரபலம். அமெரிக்காவைச் சேர்ந்த இவர் ஒரு தமிழ் திரைப்பட இயக்குனர். தமிழ் சினிமாவின் முடிசூடா மன்னன் எம்ஜிஆர் நடிகராக அறிமுகமான முதல் படமான சதி லீலாவதியை இயக்கிய பெருமை இவரையே சேரும். எம்ஜிஆரின் திரைப்பயணத்தில் திருப்பு முனையாக அமைந்த மந்திரி குமாரி படத்தை இயக்கியவரும் இவரே. அமெரிக்காவில் உள்ள புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியாவில் சினிமா துறையில் பட்டம் பெற்ற எலிஸ் ஆர் டன்கன் தன்னுடன் படித்த இந்திய நண்பர் மாணிக்லால் டாண்டன் விடுத்த அழைப்பை ஏற்று 1935 இந்தியா வந்தார். கே பி சுந்தரம்பாள் நடித்த நந்தனார் படத்தை மாணிக்லால் இயக்கினார். இந்த படத்தின் படப்பிடிப்பு கல்கட்டாவில் நடைபெற்ற போது அதை பார்வையிட வந்திருந்தார் தயாரிப்பாளர் மருதாச்சலம் செட்டியார். அவர் வந்ததின் காரணம் எஸ் எஸ் வாசனின் சதி லீலாவதி நாவலை தழுவி அவர் தயாரிப்பில் மாணிக்லாலை அப்படத்தை இயக்க ஒப்பந்தம் செய்வதற்கு. அப்போது டங்கனை அவருக்கு அறிமுகம் செய்து வைத்தார் மாணிக்லால். தனக்கு அதிக வேலை இருப்பதின் காரணமாக டங்கனை அப்படத்தை இயக்க சம்மதிக்க வைத்தார் மாணிக்லால். இதையடுத்து டங்கனின் முதல் படமான சதி லீலாவதி படமாக்கப்பட்டது. ஆங்கிலம் தவிர வேற எந்த மொழியும் தெரியாத டன்கனுக்கு நடிகர்களிடமும் தொழில்நுட்ப கலைஞர்களிடமும் தான் சொல்வதையும் அவர்கள் சொல்வதையும் மொழிபெயர்த்தார்கள் டன்கனின் ஆங்கிலம் தெரிந்த தமிழ் உதவியாளர்கள். பிற்காலங்களில் ஒட்டுமொத்த தமிழகத்தை ஆளவிருந்த எம்ஜிஆர் இப்படத்தில் ஒரு குணச்சித்திர வேடத்தில் அறிமுகமானார். படத்தில் நடித்தவர்கள் பெரும்பாலோர் நாடக நடிகர்கள் என்பதால் தங்களது வசனங்களையும் பாவனங்களையும் மேடை நாடகங்களில் நடிப்பது போலவே அதிகரித்து நடித்தார்கள். ஆனால் டன்கனின் தூண்டுதலால் கேமராவிற்கு ஏற்றவாறு மாற்றிக்கொண்டார்கள். படம் வெளியாகி ஒரு மிகப்பெரிய வணிக வெற்றியாக அமைந்தது. இந்த படத்தின் பிலிம் நெகட்டிவ்கள் எதுவும் முழுமையாக பராமரிக்கப்படவில்லை. மிஞ்சியுள்ள நெகட்டிவ்கள் அமெரிக்காவில் உள்ள வெஸ்ட் வெர்ஜீனியா ஸ்டேட் ஆர்கைவ்ஸ் என்கிற காப்பகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. இந்த அபார வெற்றிக்கு பிறகு தமிழில் சீமந்தினி, இரு சகோதரர்கள், அம்பிகாபதி, சகுந்தலை, சூரியபுத்திரி, காலமேகம், தாசி பெண் என பல படங்களை இயக்கினார் டங்கன். தமிழ் சினிமாவின் முதல் ஹீரோவான தியாகராஜ பாகவதரை சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு உயர்த்திய படம் டன்கன் இயக்கத்தில் வெளிவந்த அம்பிகாபதி. டி எஸ் பாலையா, என் எஸ் கிருஷ்ணன், டி ஏ மருதம் என பெரும் நட்சத்திர பட்டாளத்துடன் வெளிவந்த இந்த படம் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன் வந்த படங்களில் முக்கியமான வெற்றி படமும் கூட. முதன் முதலில் இசையமைப்பாளரின் பெயர் டைட்டில் கார்டில் போட்ட படமும் இதுவே. எம் எஸ் சுப்பலட்சுமி நடித்த மீரா படத்தையும் இயக்கினார் எலிஸ் ஆர் டன்கன். படம் வசூல் ரீதியாக மாபெரும் சாதனை படைத்தது. இந்த அபார வெற்றியை தொடர்ந்து இப்படத்தை ஹிந்தியிலையும் டப் செய்தார்கள். எம் எஸ் சுப்பலட்சுமியின் புகழ் இந்தியா முழுவதும் பரவ ஒரு காரணமாக இருந்தார் எலிஸ் ஆர் டன்கன். இந்து புராண கதாபாத்திரங்களை கொண்ட கதைகளையே அதிகம் இயக்கியுள்ளார் டன்கன் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்து கோவில்களில் படப்பிடிப்பை நடத்த வேண்டும் என்ற விருப்பம் அவருக்கு அதிகம் உண்டு. அந்த காலகட்டத்தில் இந்து அல்லாதவர்கள் இந்து கோயிலுக்குள் நுழைய அனுமதி இல்லை என்பதால் தன்னை ஒரு காஷ்மீரி பண்டிட் போல காட்டிக்கொண்டு படப்பிடிப்பை நடத்துவார். நவீன ஒப்பனைகள், கேமரா மூவ்மெண்ட்ஸ், சிம்பாலிக் ஷாட்ஸ் போன்ற பல தொழில்நுட்பங்களை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்திய பெருமையும் டன்கனையே சேரும். 1950 வெளியான பொன்முடி படத்தில் நெருக்கமான காதல் காட்சிகளை படமாக்கி கடும் விமர்சனத்துக்குள்ளானார் டன்கன். அமெரிக்க கலாச்சாரத்தை இந்திய மக்கள் மனதில் விதைக்கிறார் என்றெல்லாம் பத்திரிகையாளர்களின் பாய்ச்சலுக்கு ஆளானார் டன்கன். அதே ஆண்டில் குண்டலகேசி காப்பியத்தை தழுவி மு கருணாநிதியின் திரைக்கதையில் எம்ஜிஆரின் வால் சண்டையுடன் வெளியான மந்திரி குமாரி வசூலில் சக்கை போடு போட்டு வரலாறு படைத்தது. இதுதான் டன்கன் இயக்கிய கடைசி தமிழ் படம். இதற்கு பிறகு அமெரிக்காவில் உள்ள வெர்ஜீனியா நகருக்கு குடிபெயர்ந்த டன்கன் எல்லிஸ் டன்கன் புரொடக்ஷன்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கி அடுத்த 30 ஆண்டுகளில் ஆங்கில டாக்குமெண்டரி படங்களை எடுத்து வந்தார்.
2001 ஆம் ஆண்டு தனது 92 வயதில் உயிர் நீத்தார் டன்கன். இந்திய மொழிகளில், குறிப்பாக தமிழ் மொழியில் பரிச்சயமில்லாமல் தமிழ் சினிமாவில் சுமார் 13 படங்களை இயக்கிய டன்கன் ஓர் ஆச்சரியம்தான். மொழி, இனம், நாடு இதற்கு எல்லாம் அப்பாற்பட்டது கலை என்பதை நிரூபித்து காண்பித்த ஒரு சிறந்த உதாரணம் எலிஸ் ஆர். டன்கன்.